தமிழகம் மட்டுமின்றி பஞ்சாப், கேரளா போன்ற மாநிலங்களிலும் ஆளுநருக்கும் அரசுக்கும் பிரச்சினை இருப்பதாக நாகாலாந்து மாநில ஆளுநர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். திருக்கோவிலுக்கு வந்த நாகாலாந்து ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தில் இருந்து வந்திருப்பதால் வெள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் தேவையான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். பொங்கல் நிதி குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், தனக்கு தெரிந்த ஒரே நிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மட்டும்தான் என்றும் தெரிவித்தார். தமிழகம் மட்டுமின்றி பஞ்சாப், கேரளா போன்ற மாநிலங்களிலும் ஆளுநருக்கும் அரசுக்கும் பிரச்சினை இருப்பதாக கூறிய இலகணேசன், அரசியல் சாசனத்தில் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருப்பதாகவும், இதை அலசி ஆராய்ந்து யார் சரி யார் சரியில்லை என்று ஆராய்ந்து சொல்பவர்கள் சட்டம் அறிந்த பெரியவர்கள்தான் என்றும் தெரிவித்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரே நிதி இதுக்கு முன்பாக இருந்த தமிழக முதல்வர் கருணாநிதி தான். மற்ற நிதியெல்லாம் எனக்கு தெரியாது. மகிழ்ச்சி நன்றி. இல்லைங்க, இது தமிழ்நாடு அரசாங்கம் கிடையாது. பஞ்சாபில் பிரச்சனை இருக்குது, கேரளாவில் பிரச்சனை இருக்குது. அரசியல் சாசனத்தில் அரசாங்கங்கள், மாநில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்தில் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது குறித்து அலசி ஆராய்ந்து யார் சரி யார் சரியில்லை என்றெல்லாம் முடிவு செய்ய வேண்டியவர்களெல்லாம் அரசியல் சாசன சட்டத்தை நன்கு அறிந்த பெரியவர்கள் தான். மற்றபடி ஆளுநருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், தனக்கு என்ன சட்டம் இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன வரம் இருக்கிறது, நாம் எங்கு வரம மீறுகிறோம் என்றும் இது தெரியும். அதனால் முயற்சி செய்து பார்ப்போமே என்று சில பேர் நினைக்கலாம். பார்ப்போம், நல்லபடியாக முடியும்.